இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல்ல சிக்கன் 65 ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மெத்தடையும் ஒரு நாள் நீங்க செய்து பாருங்க. சிக்கன் 65க்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். கூடுமான மட்டும் எலும்பு இல்லாத சிக்கன் பீசஸா பார்த்து எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இது காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், எந்த சில்லி பவுடர் எடுத்தாலும் பரவாயில்ல, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், உப்பு தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் நான் போடுறேன், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, இதெல்லாம் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு 1 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். ஏன் 1 30 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும், மூடி 30 நிமிஷம் ஒரு இடத்துல வச்சிருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த சிக்கன் கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சோள மாவு, 1 டீஸ்பூன் மைதா, அப்புறமா 1 முட்டையோட வெள்ளக்கரு மட்டும், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று சேர கலந்தாச்சு, இனி சிக்கனை பொரிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் சிக்கனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கனை போடணும் தீய மிதமான தீயில வச்சுக்கோங்க, அப்பதான் சிக்கன் உள்ள நல்லா வேகும். இப்போ சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். பேன் அடுப்புல வச்சு பேன் சூடானதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம், அப்புறமா இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸ், உங்களோட பெருவிரல் பாதி பெருவிரல் சைஸ் இஞ்சி எடுத்து இப்படி தட்டி வச்சு அதை போடுங்க. இஞ்சி போட்டதும் வெள்ளைப்பூடு, அதையும் க்ரஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன், 1 5 6 கல் போல எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறமா இது கூட ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1/2 டீஸ்பூன்,
அரை டீஸ்பூன் சோயா சாஸ், பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க. கூட சின்னதா, அதாவது ஒரு குவார்டர் சைஸ் இருக்கும், அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறமா கலர் வர்றதுக்காக ரெட் கலர் கேசரி பவுடர் கொஞ்சமா தண்ணியில கரைச்சிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேணும்னா விட்டுருங்க. இப்ப இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்கலாம், ஒரு கால் டம்ளர் தண்ணி, கொஞ்சமா உப்பு. இந்த தண்ணியை சேர்த்ததும் பெரிய தீயில வச்சுக்கோங்க, நல்லா வத்தட்டும். இந்த மசாலா குக் ஆகி கொஞ்சம் வத்தட்டும். மசாலாலாம் கொஞ்சம் வத்திட்டு தீய சிம்ல வச்சிருந்தேன். இது கூட நம்ம பொரிச்சு எடுத்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். தீய சிம்ல மாத்திருங்க. இந்த மசாலால நல்லா கோட் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா அந்த சிக்கன்ல சேர்ந்தாச்சு, அவ்வளவுதான். கடைசியா கார்னிஷ்காக கொஞ்சம் மல்லியில, அவ்வளவுதான். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இது நெல்லை அரோமா, ஃபிளேவர்ஸ் ஆஃப் கிச்சன்.